வணக்கம். சொல் ஆராய்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆங்கில சொல் வந்து வில்லேஜ். தமிழ் அதுக்கு ஊரகம். இப்போ உங்களுக்கு இந்த கிராமம்ன்ற சொல்ல எப்படி வந்தது, கிராமம்னா அது ஒரு சமஸ்கிருத சொல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அது சமஸ்கிருதத்தில் உருவான சொல் இல்லை. அதே போல் வில்லேஜ் வந்து ஆங்கில மொழியில் உருவான சொல் இல்லை. இதெல்லாம் தமிழ்லேருந்து உருவான சொற்கள். அதே போல் தமிழில் வந்து ஊர் அப்படின்னு இருக்குது. இந்த ஊருன்ற சொல் எப்படி வந்திருக்கு, கிராமம் வில்லேஜ் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு விளக்கிறேன், கவனித்து பாருங்கள். அதாவது தமிழில் அகம் புறம். அகம் அப்படின்னா நம்மளுடைய மனசு, மனது. அகம்னா இன்னொரு பொருள் வீடு, நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு. அகம் அப்படின்னா மனது, நம்ம குடியிருக்கிற வீடு, அதுக்கு அகம். இந்த புறம், இந்த வள்ளினார் அகரம் போட்டோம்னா வெளியே அப்படின்னு பொருள் புறம். இந்த இடையினார் அகரம் போட்டோம்னா குடியிருப்பு, வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த ஊரகம் அப்படின்றது முதல்ல இந்த ஊருன்ற சொல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த புறம்ன்ற சொல்ல பிரித்தோம்னாக்கா, அதாவது முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை, இப்படி இலக்கண விதிகள் இருக்குது. அந்த சொல்லை வந்து கலைக்கிறது, கலைச்சி புதிய புதிய சொற்களை உருவாக்குறது. இப்போ இந்த புறம் அப்படின்ற சொல்ல இப்போ காஞ்சிபுரம் அப்படின்னு இருக்குது. காஞ்சிபுரம் இது புறம். இந்த கடைசியில் இந்த எழுத்தை நீக்கிட்டோம்னா கடைக்குறை, இன்றைக்கிதான் புறா அப்படின்னு வரும். இப்போ திரிபுரா அப்படின்னா திரிபுரா. அதே மாதிரி கன்னடத்துலேயும் வந்து நம்ம புறம் அப்படின்னா கன்னடத்துலேயும் அந்த மகரத்தை, மகர மெய்யை நீக்கிட்டு புறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முதல் குறை, அதாவது இதை இந்த ஏவும் நீக்கிட்டோம்னா இந்த புறம் புறா. ஒரு ஒரு எழுத்தாக பாருங்கள், நீக்கும் போது எப்படி வருது பாருங்கள். புறம், புறா, பூர். இப்போ திருப்பூர், சிங்கப்பூர், திருப்பூர் அப்படின்னு வருது இல்லைங்களா. இங்கே வந்து பூர் அப்படின்னு வருது. இதோட இந்த புறம்ன்ற சொல்லதா புறம், புறா, பூர்னு வந்தது. அதில் முதல் குறை இந்த இப்பு பகர மெய்யை நீக்கிட்டோம்னா ஊர் அப்படின்னு வந்துடும். இப்படி தான் இந்த புறம், புறா, பூர், ஊர். இப்போ தமிழில் வந்து ஊருன்ற பேர் உங்களுக்கு எத்தனை நிறைய ஊர்களில் இருக்குது, உலகமெல்லாம் இருக்குது. இந்த ஊருன்ற சொல் வந்து உலகமெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஊருன்ற சொல் எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஊர் கூட்டல் அகம், அதுதான் ஊரகம். ஊர் கூட்டல் அகம்னா வீடு, வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து ஊரகம் அப்படின்னு பேர். ஊரகம் இங்கே பாருங்கள், ஊ டபிள்யூயூ இம் ஊரகம். இந்த ஊரகம்ன்ற சொல்லுற திரிபாக்கி தான் பகரமகர திரிபு. பகரமகர திரிபு அடிப்படையில் இந்த டபிள்யூ வந்து எம்மை மாற்றிருக்காங்க. அதே போல் இந்த உகர அகர திரிபு, இந்த அடிப்படையில் வந்து யூ வந்து ஏவை மாற்றிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஜிஆர்ஏ, ஜிஆர்ஏ கிரா, மா, இம். இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதணும்னா கிராமம் அப்படின்ற சொல் வரும். இதுதான் சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்லிக்கிறாங்க. இது எங்கேருந்து உருவாகிட்டு பார்த்தீங்கன்னா ஊரகம் இந்த சொல்லலேருந்து உருவானதுதான் கிராமம். அதே போல் இந்த கிராமம்ன்ற சொல்லலேருந்து தான் இந்த வில்லேஜ் அப்படின்ற சொல் உருவாகும். பாருங்கள், கி ர ம இம் கிராமம். இதில் ரகர லகர திரிபு. அதே போல் இது மகர வகர திரிபு. இப்போ பாருங்க, விஐ, இது இப்போ இது வந்து எம்எல். அதாவது நீங்கள் ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா உயிரெழுத்து வரிசையில் உயிர் எது வேணாலும் மாறிடும், எந்த எழுத்து வேணாலும் மாறிடும். மெய்யெழுத்து வரிசையில் இப்போ மேல்கொண்டு, மேலே, மேற்கொண்டு, மேன்மேலும், மேம்பாடு, இதெல்லாம் சொல்லி பாருங்க. உங்களுக்கு ரகரம், லகரம், நகரம் இப்படி எல்லாம் மாறி வரும். அந்த அடிப்படையில் இங்கே இந்த மகரம் வந்து லகரமாக மாறி இருக்கு. இப்போ பாருங்கள், விஐஎல்எல்ஏஜிஇ வில்லேஜ். இந்த ஊரகம்ன்ற சொல்லிருந்து உருவானது தான் கிராமம், கிராமம்ல சொல்ல இருந்து உருவானது தான் வில்லேஜ். அதே போல் இந்த ஊரகம்ன்ற சொல்லிருந்து உருவானது தான் இந்த காமம், காமம். இதெல்லாம் காம், இந்தியில் காம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஊரகம், ஊ ர க இம் ஊரகம். இதில் ஜிய கா மா இம் காமம். இதை தான் கதிர்காமம், கொடிகாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமம்னா என்ன, ஒன்றும் இல்லை, ஊரகம். ஊரகத்துக்கு இன்னொரு மாற்று சொல்லுதான் காமம், குடியிருப்பு பகுதி, ஊர் அப்படின்னு பொருள். ஊரகம் தான் காமம்.
இந்த காமத்துக்கும் நம்ம இன்பத்து பல்காமத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது குடியிருப்பு பகுதி, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இது இந்த சிங்கள மொழியில் காமம் அப்படின்னா காமா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியில் காம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தமிழில் ஊர்ன்ற சொல் எப்படி, ஊர்ன்ற சொல் எப்படி பிறந்திருக்கு, சிங்கள மொழியில் காமா காமம், அதே போல் ஆங்கிலத்தில் வில்லேஜ் கிராமம், இதெல்லாம் எப்படி உருவாகியிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நன்றி.